எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் சரத், சரத் மீடியா. இப்படினா நம்ம தீபாவளி அன்னைக்கு பீச்சுக்கு போயிருந்தோம். போயிட்டு ரிட்டர்னாக வச்சு செக்குடு பிரிட்ஜை பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகும்போது நம்ம அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, நம்ம ஜெயலலிதா அம்மா அவங்க அந்த ஆட்சி, ரெட்டையில் ஆட்சியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த சைடு வந்து அந்த மெட்ரோ ட்ரெயின் போடுறாங்க, அந்த காந்தி பீச் ஆண்டெல்லாம் அவங்க வந்து சுத்தமாக இதுவே கிடையாது, கூட்டமே இல்லை. பீச்சுக்குள்ளேயும் அவ்வளோ கூட்டம் இல்லை, வெளியே தான் மக்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களும் வீடு எடுத்தோம். ஆனால் அந்த சைட்லாம் வந்து ஒரே ரொம்ப எம்டியாக தான் இருந்தது ஃபுல்லாகவே. தீபாவளி வந்து எப்பயுமே அந்த சைடு காந்தி பீச்சு தான் நல்லா கூட்டம் இருக்கும். அங்கே மெட்ரோ ட்ரெயின் போடுறதால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கூட்டம் அவ்வளோ நாங்கள் பார்க்க முடியல. அந்த சைடில் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க, பட்டாசுலாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா அருமையாக இருந்த கலர் கலராக லைட்டெல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. அது என்னால் முடியாமல் தான் போனேன். ஒய்ஃபை கூட்டுன்னு ஃபஸ்ட் டைம் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு பீச்சுக்கு போனேன். போயிருக்கேன் நான் இந்த 4 வருஷமாக நான் கூப்பிட்டு போகல எங்கேயுமே அவளை இங்கே தீபாவளிக்கு. அது உங்களால் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதேமாதிரி நம்ம சேனலும் மானிட்டேஷன் ஆகிருக்கு. அது உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு கொடுத்துருக்கீங்க, மிக மிக நன்றி. எனக்கு மேலுக்கு மேலுக்கும் உங்கள் ஆற்றுல கொடுங்க. எனக்கு என்ன சொல்கிறது, வார்த்தையே வரல எனக்கு. அந்தளவுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் ஹாப்பியாக இருந்தேன், போயிட்டு வந்தோன்னே மட்டும் கால் வலி எடுத்துக்கிச்சு. எடுத்தவனுக்கு ஒன்றுமே புள்ளி அடி பார்த்து தூங்கிட்டேன் நான். என்ன கண்டென்ட் போடுறது எனக்கு தெரியல சரியாக. நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னமாரி போடலாம், வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன கமெண்ட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள், நான் அதுக்கு வீடியோ நான் போடுறேன்.